ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீயாஜ் ஃபேஷன். இன்றைக்கி என்னோடய சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு பட்டு சாரீக்கு எப்படி டிசைனர் பிளவுஸ் தைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டு சாரீ நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பேப்பிள் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப வந்து டார்க்காக கலர் இல்லாமல் அந்த ரெட்டோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இந்த ஜாக்கெட்டும் இருக்குது. பேப்பிள் கலர் பார்டருங்கும் போது பேப்பிள் கலர்லேயே ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் அழகான ஒரு கோல்டன் கலர் பீகாக்கும் இருக்குது. இதுதான் நமக்கு வந்து ஸ்லீவ் பார்டராகவும் வருது. இதை வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதுக்கு வந்து லைனிங் கட் பண்ணி எடுத்திருக்கேன். லைனிங் வந்துன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு லென்த்து, அதே மாதிரி மார்பு சுற்றளவு, ஆர்ம் ஹோல் இருக்கும், எல்லாமே உங்களோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதுக்கு நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் எடுத்திருக்கேன். அதேமாதிரி ஹைட்டு வந்து 10.5 இன்ச் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கழுத்தோட அகலமும் இறக்கமும் நான் எடுத்திருக்கேன். 10 இன்ச் இறக்கம், 2.5 இன்ச் அகலம். இந்த 2.5 இன்ச் அகலத்தில் ஒரு யூ போட்டுடுங்க. நார்மலாக நம்ம எப்படி யூ வரைவோமோ அதே மாதிரி யூ நெக் வரைஞ்சிட்டு இந்த நெக்குக்கு கீழே, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம 10 இன்ச் நெக் எடுத்துருக்கோம்ல, இதுக்கு கீழே ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி 3.5 இன்ச் மார்க் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து. இப்போ இதில் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நெக் லைனை வரைஞ்சிடுங்க. அதாவது டெத்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறதுக்காக அந்த அகலத்தை வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு இதுக்கு இப்போ நெக் ஷேப் கொடுக்குறோம். இப்போ நம்ம லைன் போட்டுக்கோம்ல, இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் உள்ளே வந்து கீழே போக போக 1.5 இன்ச் வெளியில் வருது. அந்த லைனை விட ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது உள்ளே வருது, அதுக்கு பாதிக்கு கீழே நெக்கு வெளியில் வந்து அந்த யூவோட கனெக்ட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி லைன் வரைஞ்சிருங்க. இப்போ இதுக்கு கீழே ஒரு லைன், ஒரு பெட்டல் ஷேப்பில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுடுங்க. அதாவது அந்த 3.5 இன்ச்சோட இந்த லைன் வந்து ஜாயிண்ட் ஆகணும். அந்த 3.5 இன்ச் நம்ம குறிச்சிருக்க இடத்துல ரெண்டாவது லைன் ஜாயிண்ட் ஆகணும். பாருங்கள், இப்போ நான் டார்க்காக போட்டு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு யூவில் ஜாயிண்ட் ஆகிருக்கு, ரெண்டாவது வந்து ஒரு 3.5 இன்ச் குறித்த இடத்துல இது ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த இடத்துல கட் பண்ணணும்னா, இந்த 3.5 இன்ச் எந்த இடத்துல நம்ம குறித்து லைன் போட்டோமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நெக் லைனை கீழேருந்து மேலே வரைக்கும் நெக் லைனை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுதான் நமக்கு நெக் லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த பெட்டல் ஷேப் வர இடத்துல ரெண்டாவது நம்ம மேலே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த யூ ஃபஸ்ட்டு வரைஞ்சோம்ல, அந்த இடத்துல ரெண்டாவது கட் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு யூ வரைஞ்ச இடத்துல நெக் லைனை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த பீஸ் வந்து நமக்கு தேவை. இந்த பீஸ் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேன்வாஸில் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். இந்த கேன்வாஸ் மேலே லைனிங்கை வச்சு நெக்கோட அகலமும் லென்த்தும் மார்க் பண்ணிவிடுங்க. என்ன ஷேப்பில் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு ஒரு பென்சில் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. அந்த லைன் எப்படி வளைவு கொடுத்தோமோ, எப்படி அந்த ஒரு ஷேப் கொடுத்த அளவுக்கு அதே அளவுக்கு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கிட்டு, இப்போ இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் 1.5 இன்ச் அளந்து எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். இந்த அளவுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வெளியில் லைன் கொடுங்க. இது என்ன ஷேப்போ நெக் லைனு அதே ஷேப்புக்கு கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வெளியில் ஒரு லைன் பண்ணிடுங்க. இப்போ கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பெண்டாகி கீழே விரிஞ்சு வரும். அதாவது கீழே வர நெக் லைன் வந்து ஒரே ஷேப்பாக வராமல் பெண்டாகி சைடில் போகிற மாதிரி, பாருங்கள் இந்த மாதிரி வளைவு கொடுத்து சைடில் போகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த வெளியில் வந்த லைன்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது இந்த நெக் லைன், இந்த நெக் லைனையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் விரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட நெக் ஷேப்புக்கு அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உங்களோட நெக் ஷேப் என்ன ஷேப்போ அதே அளவுக்கு நம்ம கேன்வாஸ் வெட்டியிருக்கோம். இப்போ இதை வந்து நான் வந்து லைனிங் வச்சு நம்ம ஜாக்கெட் பீஸ் என்னவோ அந்த அளவுக்கு லைனிங் அளவுக்கு நம்ம ஜாக்கெட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைனிங் அளவுக்கு உங்களோட ஜாக்கெட் பீஸை வந்து சைடு நெக்கு அதே மாதிரி ஆர்ம் ஹோல் எல்லாமே அது லைனிங் அளவே கட் பண்ணி, ஏன்னா லைனிங்கில் தான் நம்ம மார்க் பண்ணி கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் லைனிங்கை மேலே போட்டு ஜாக்கெட் பீஸை வந்து எல்லா இடத்துலையும் ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடுங்க.
பாருங்க, இப்போ கீழே நல்ல துணி இருக்கு, மேலே வந்து லைனிங் இருக்கு. இப்போ இதுக்கு கேன்வாஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்லைனுக்கு தான் நம்ம கேன்வாஸ் கட் பண்ணிட்டோம். இந்த கேன்வாஸை வந்து நம்ம சாரீ பீஸ் இருக்குல்ல, அந்த சாரீலேருந்து நான் கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரெட் கலர் சாரீங்கிறதுனால ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த கேன்வாஸை நம்ம அயன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கேன்வாஸை மட்டும் அயன் பண்ணும்போது இந்த ஷைனிங்காக இருக்க பக்கம் துணியில் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு அயன் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு சின்ன பீஸ் வெட்டணும் நெக்லைனில், அந்த பீஸை கேன்வாஸ் வெட்டலாம். இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு அரை இன்ச் வெளியில் லைன் வரைங்க, அதாவது சைடு ரெண்டு சைடை வந்து ஒரு அரை இன்ச்சு வெளியில் மார்க் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம அதோட ஜாயின் பண்ணும்போது அந்த தையல் லைன் வர்றது கரெக்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அதே லைன், அந்த யூ வந்த இடத்துல கரெக்டாக அதே அளவு வச்சுடுங்க. ரெண்டு சைடு மட்டும் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மேலே வந்து நான் அதே லைன் தான் வந்திருக்கேன், ரெண்டு சைடும் தான் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி அந்த சாரியோட பீஸ் இருந்துச்சு இல்லையா, எக்ஸ்ட்ரா சாரி பீஸ் இருந்த இடத்துல நம்ம இதையும் வச்சு அயன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் சாரி பீஸு கரெக்டாக வரும்போது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு வைங்க. பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி கம் இருக்க பகுதியை கீழே வச்சு அயன் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது இந்த லைனிங் எடுத்து லைனிங்க்கு மேலே ஜாக்கெட் பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது நெக்லைன் மட்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சென்டர் சென்டர் மேட்ச் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு வைங்க. சென்டர் சென்டர் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு லைனிங்கை கீழே வச்சு அது மேலே ஜாக்கெட் துணியை வச்சு இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு, அதாவது தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு கேப்பு விட்டு நெக்லைன் ஃபுல்லாகவே ஒரு தையல் போட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டர் சென்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இந்த கேன்வாஸ், அதாவது சாரியோட பீஸ் எடுத்து கேன்வாஸ் ஓட்டியிருக்கோம்ல, இந்த இடத்த எடுத்துட்டு சென்டரும் சென்டரும் அதேமாதிரி ஜாக்கெட்டோட துணியும் கேன்வாஸும் சென்டர் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகிற மாதிரி பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடு எல்லா இடமும் மேட்ச் ஆகிற மாதிரி வைங்க. ரெண்டு துணியும் ஒரே இடத்துல இருக்கணும், அதாவது நகண்டு போகாத அளவுக்கு பின் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைடு வச்சு பின் பண்ணிவிட்டு அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணிடுங்க. நீங்கள் பின் பண்ணும்போது நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த கேன்வாஸ் வந்து நகண்டு வராது. பாருங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு அரை இன்ச்சு கேப்பு விட்டு ஃபஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணும்போது கீழே இருக்க துணியும் அந்த கேன்வாஸும் ஒரே அளவு ஜாயிண்டாக இருக்காங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி செக் பண்ணி ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு விட்டு தைங்க. அதேமாரி இந்த பாயிண்ட்லேயும் திருப்புறது கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்சு திருப்பினா தான் உங்களுக்கு அந்த நெக்கோட லைன் வந்து அழகாக தெரியும். பாருங்கள் இப்போ திருப்பியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நெக் லைனுக்கு வந்து நான் இப்போ சைட்லேயும் தைக்க போகிறேன். அதாவது சைடு வந்து தூக்காமல் இருக்கும், எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல நிற்கணும்னா உங்களுக்கு வந்து அது சைட்லேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதேமாதிரி ஆம் ஹோல் பகுதியிலலாம் ரெண்டு துணியுமே ஜாயின் பண்ணி தைச்சுக்கலாம். அதாவது லைனிங்கும் ஜாக்கெட் பீஸையும் ஜாயின் பண்ணி தைச்சிடுங்க. அதேமாரி கீழே எல்லா பக்கமுமே, அதாவது எந்தெந்த இடத்துல ரெண்டு துணியும் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் சேர்த்து வச்சு அடிச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து லேஸ் கொடுக்கலாம். லேஸ் எந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேன்னா சைடில், அதாவது கேன்வாஸோட சைடில் கொடுக்க போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வெளிப்பக்கமாக நான் கூட வெளிப்பக்கமாக இந்த லேஸ் கொடுக்குறேன். பாருங்க அந்த லைன் மேலே ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி தைச்சலாம், அதாவது கேன்வாஸையும் ஜாக்கெட் துணியும் ஜாயின் பண்ணி தைச்ச இடத்துல தையல் மேலேயே இந்த லேஸை வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தையல் வந்து வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அந்த தையல் மேலே வச்சு ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணுங்க. அந்த லைன் எப்படி வருதோ, ஒரு இடத்துல வளைவு வருது இல்லை ஸ்ட்ரெயிட் வருதுன்னா அதே அளவுக்கு நீங்கள் லேஸ் வச்சா தான் உங்களோட நெக் லைனே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த ஷேப் எல்லாம் கரெக்டாக லேஸ்லே வர்ற மாதிரி நீங்கள் வைக்கணும். அடுத்தது இந்த லேஸில் ரெண்டாவது சைடும் அடிச்சுக்கலாம். அதாவது அரை இன்ச் லேஸுங்கிறதுனால ரெண்டு பக்கமும் அடித்தா தான் அது படிஞ்சு நிற்கும், இல்லைனா ஒரு சைடு லைட்டாக தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் லேஸில் ரெண்டு பக்கமும் அடிச்சிடுங்க. இதே மாதிரி நெக்கோட ரெண்டு பக்கமும் இதே லேஸ் வச்சு
நம்ம நெக் லைனை ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்க, இப்போ நான் ரெண்டு சைடும் நெக் லைன் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டரில் இருக்க நெக் லைனை எப்படி பண்ணுறதுனா, நான் பைப்பிங் வச்சு திருப்ப போகிறேன். இந்த சென்டர் லைனில் நான் கோல்டன் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ கோல்டன் கலர் பைப்பிங்க்கு கிராஸ் கட் பண்ணிவிடுங்க. அதாவது ஒரு இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் கிராஸ் கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிராஸ் கட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், ஒரு இன்ச்லேருந்து 1.5 இன்ச் போதும் இதுக்கு கிராஸு. இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். அதாவது ரெண்டு கிராஸும் எதிர் எதிர் திசையில் இருக்கிற மாதிரி, அதாவது இது ரைட் சைடு இருந்ததுன்னா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர மாதிரி வச்சு ரெண்டும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லா கிராஸையுமே ஜாயின் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் இப்போ எல்லா கிராஸும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஃபோல்டிங், ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிடுங்க. சின்னதாக ஒரு மடிப்பு கொடுங்க ஒரு சைடு மட்டும். அந்த கிராஸ் எல்லாமே ஒரு சைடு மட்டும் மடித்து வச்சு எடுத்துடுங்க. எப்போவுமே நீங்கள் இது வந்து கிராஸ் தைக்கும் போது இழுக்காமல் தைங்க. இப்போ இந்த கிராஸ் பீஸை வந்து இந்த நெக் லைனில் நம்ம வைக்கலாம். பாருங்கள், நெக் லைனில் மேலே இருந்து, அதாவது மடிப்பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு, கீழே வந்து ஜாக்கெட் துணி இருக்கிற மாதிரி வச்சு தைங்க. பாருங்கள், ஒரு இதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச், அதாவது நெக்கோட லைன் எவ்வளோ நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டோமோ அதே மாதிரி தையல் போடுங்க. இந்த நெக்கு தைக்கும் போது இந்த மேலே வச்சுருக்க கிராஸ் பீஸை வந்து இழுக்காமல் அப்படியே வைங்க. அதாவது தூக்கி தூக்கி அந்த இந்த இடத்துல வைக்கிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அதை இழுத்து வைக்கக்கூடாது. இழுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து கரெக்டாக இருக்காது. பாருங்கள், கீழே பாயிண்ட் வரும்போது ஒரு ஃப்ளீட் வச்சு திருப்புங்க. பாருங்க, அப்படியே மேலே மேலே வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நாச்சஸ் கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் நாச் கட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக திரும்பி கொடுக்கும். அப்போ தான் பைப்பிங் ஒரே அளவுக்கு ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நாச் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை பைப்பிங்க்கு திருப்பலாம். பாருங்கள், இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா பீஸை தான் நம்ம உள்ளே திருப்ப போகிறோம். அதாவது கிராஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, இந்த கிராஸ் பீஸை இப்படி உள்ளே திருப்பும்போது உள்ளே தையல் பட்ட துணி வந்து இந்த கிராஸ் பீஸ் பக்கம் இருக்கணும். அந்த கிராஸ் பீஸ் பக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த தையல் வந்து உருண்டு பைப்பிங்காக அழகாக வரும். இப்போ பைப்பிங் தைக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் துணிக்கும் கோல்டன் கலர் பைப்பிங் கொடுக்கணும்ல, அந்த துணிக்கும் இடையில சென்டரில் இருக்கணும். அதாவது அதில் ஒரு ரெண்டு துணியும் ஜாயிண்ட் ஆகிற பள்ளம் இருக்கும் இல்லையா, அந்த பள்ளத்தில் தைங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெல்லமாக எடுத்து விட்டு எடுத்து விட்டு அந்த பாயிண்ட் வர்றதை, அதாவது ஒரு ஷேப் வர இதை எடுத்து விட்டு எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ச் தைச்சிங்கன்னா அடுத்தது கரெக்டாக இருக்கான்னு எடுத்து விட்டுடுங்க. எடுத்து விட்டு ஃபுல்லாகவே இந்த நெக்லைன் ஃபுல்லாகவே இதே மாதிரி தைச்சி விடுங்க. அந்த ஷேப் கரெக்டாக வரணும்னா உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் தான் வரணும். அதை விட அதிகமாக வராமல் ஒரே அளவுக்கு தைச்சிங்கன்னா அந்த பைப்பிங் கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ நான் ரெண்டு சைடுமே அதே மாதிரி தைச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது 1/4 இன்ச்சில் ஒரே அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன ஒரு பீஸ் நம்ம கேன்வாஸ் வந்து ஜாக்கெட் பீஸில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சாரியோட பீஸில், இதை வந்து கேன்வாஸ் கீழே இருக்கிற மாதிரி, அதாவது லைனிங் ஃபஸ்ட்டு கீழே வச்சு அது மேலே கேன்வாஸ் இருக்கிற மாதிரி வச்சு அந்த நெக் லைன், அதாவது யூ இருக்குல்ல, யூ வரைஞ்ச இடத்துல மட்டும் ஒரு தையல் போட்டுடுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல துணி வந்து மேலே இருக்கணும், அதாவது அந்த சாரியோட பீஸ் மேலே இருக்கணும், கீழே வந்து கேன்வாஸ் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு அந்த நெக் லைன், அந்த யூ நெக் லைன் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து அந்த கேன்வாஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம லைனிங் கொடுக்குறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த யூவில் வந்து இந்த பைப்பிங் கொடுத்து மீது துணி இருக்குல்ல, இந்த துணியை வந்து மேலே அதே மாதிரி பைப்பிங் கொடுக்கலாம். இந்த யூவில் மட்டும் இதுலேயும் அப்படி தான் கிராஸை வந்து இழுக்காமல் வைங்க. அப்போ தான் அந்த யூ வந்து கரெக்டான ஷேப்பில் வரும். இல்லைன்னா உங்களுக்கு அங்கங்கே தூக்கிட்டு இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நாச் கட் பண்ணி திருப்புங்க. எப்போவுமே ஒரு ஷேப் கொடுக்கும்போது அதுக்கு நாச் கட் பண்ணால் தான் கரெக்டான அளவுக்கு திரும்பும். இல்லைன்னா உங்களுக்கு அது திரும்பி கொடுக்காதப்போ உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த யூ ஃபுல்லாகவே பைப்பிங் கொடுத்துடலாம். பாருங்க, யூ கரெக்டாக அழகாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி பைப்பிங்கும் ஈவனாக வந்திருக்கு, ஒரே அளவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரே அளவுக்கு தைச்சிங்கன்னா தான் பைப்பிங் நீட்டாக இருக்கும்.
இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு சென்டர் லைன், அதாவது ஒரு சைடுல இருந்து அடுத்த சைடுக்கு ஒரு வளைவா ஒரு லைன் கொடுக்கறோம். ஒரு வானவில் மாதிரி ஒரு லைன் கொடுங்க. இந்த வளைவு கொடுக்கும்போது உங்களுக்கு எத்தனை வளைவு தேவையோ அந்த லைன், எத்தனை லைன் தேவைங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அந்த அத்தனை லைன் வரைஞ்சிடுங்க. அதாவது ரெண்டுக்கும் கேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம கோல்டன் கலர் லேஸ் வைக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு என்ன எத்தனை லைன் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி வரைஞ்சி வச்சுடுங்க. ஒரு லைன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி எத்தனை இன்ச்சில் கேப் தேவைங்கிறதும் வரைஞ்சி வச்சுடுங்க. இப்போ இந்த லைன் மேலேயே நான் ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச் கோல்டன் கலர் லேஸ் வைக்கிறேன். பாருங்கள், இந்த லைன் மேலே வைங்க. லைன் அதுக்காக தான் நான் வரைய சொல்கிறேன். லைன் வரைஞ்சி அந்த லைன் மேலேயே இந்த லேஸில் வச்சு சென்டரில் அடிப்படுங்க. இந்த 1/2 இன்ச் லேஸுங்கிறதுனால நீங்கள் சென்டரில் அடிப்பட்டால் போதும், ரெண்டு பக்கமும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எத்தனை லைன் தேவையோ அத்தனை லைனுமே இந்த லேஸ் வச்சே நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நான் 4 லைன் வச்சுருக்கேன். இப்போ இது மேலே இந்த ஜாக்கெட் பீஸை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த துணியை ரெண்டாக மடித்து சென்டர் வந்து எந்த இடத்துல வருதுங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த சென்டர் லைன் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சென்டரோட ஜாக்கெட் துணியோட சென்டரும் மேட்சப் ஆகுற மாதிரி ஜாக்கெட் துணியை மேலே வைங்க. உங்களுக்கு அப்படி வைக்கும் போதே உங்களுக்கு கரெக்டாக அந்த சென்டர் பிடிச்சிட்டிங்கன்னா சைட்லேயும் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த சென்டருக்கும் சென்டருக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு அதேமாதிரி சைடு போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல மேட்ச் ஆகிடும். பாருங்கள், அதேமாதிரி ரெண்டு சைடும் தூக்கி வச்சு மேட்ச் பண்ணி பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பின் பண்ணிவிட்டு இந்த துணி ஜாயிண்ட் ஆன இடத்துல, அதாவது அந்த யூ ஷேப் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. ஆரம்பித்து அந்த பைப்பிங் நம்ம எந்த இடத்துல அடித்தோமோ அதே இடத்துல தையல் போடுங்க. அடுத்தது கொஞ்சம் பொறுமையாகவே கொண்டு வாங்க, அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். நீங்கள் பின் பண்ணி பின் பண்ண எடுத்துக்கிட்டே வரும்போது அந்த பின்னை நீங்கள் தூக்கிடலாம். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக அந்த பைப்பிங் தைச்ச இடத்துலையே வரும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் பின் பண்ணியிருக்கணும். அந்த ஷேப் வர்ற மாதிரி நீங்கள் ஈவன் பண்ணிவிட்டு அது மேலே பைப்பிங் தையல் போட்ட இடத்துலையே நம்ம தையல் போட்டு ஃபுல்லாகவே நெக் ஃபுல்லாக அந்த துணியை வந்து ஜாயின் பண்ணிடலாம். எப்போவுமே தொடங்கும் போது முடிக்கும் போது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை அட்டாச் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எது கட் பண்ணது எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டரில் பிளெயினாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதே மாதிரி பேட்ச் ஓட்ட போகிறேன். சின்ன சின்ன உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக ஒட்டிக்கலாம், பெருசு வேணால் பெருசு ஒட்டிக்கலாம். இப்போ நான் லைன் போட்டிருக்க இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால சின்ன பேட்சும், கீழே வந்து கொஞ்சம் நிறைய கேப் இருக்கிறதுனால பெரிய பேட்சும் ஓட்ட போகிறேன். ஸ்டோன் பேட்ச் வாங்கிடுங்க. ஸ்டோன் பேட்ச் ஒர்க் தான் ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களோட பட்டு சரிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கம்மு அதிகமாகவே வச்சுடுங்க. இப்போ இந்த ஸ்டோன், அதாவது ஒரு ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். இந்த சாரீ பேப்பிள் கலர் சேர்ந்துருக்கிறதுனால ப்ளூ கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி 2 லைனுக்கு இடையில, அதாவது ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் கேப் எடுத்து வச்சோம்னால அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டோனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் பெரிய லைன் கேப் இருக்குல்லையா, அந்த கேப்பில் இந்த மாதிரி மாங்காய் மாதிரி பேட்ச் வாங்கி ஓட்டலாம். ஏன்னா இந்த இதில் வந்து கோல்டன் கலர் ஜரி இருக்கிறதுனால இதுக்கு கோல்டன் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட சாரீ என்னென்ன கலர் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் இப்போ ஸ்டோன் பேட்ச் வாங்கினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு பின்னாடி கம் போட்டு எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை டிசைட் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு 24 ஹவர்ஸு அதை அசையாமல் காய விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் ரிவர்ஸில் அயன் பண்ணிவிடுங்க. அப்படி அயன் பண்ணும்போது இந்த இது வந்து பேட்ச் வந்து கீழே விழாது. அதேமாதிரி வாஷ் பண்ணும்போதும் கீழே விழுறதுக்கு சான்ஸே இல்லை. எப்போவுமே சாரி பண்ணும்போது அதுக்கு பைப்பிங் லேஸ் எல்லாமே கரெக்டாக வாங்கிட்டு நீங்கள் தைக்க உட்காரும்போது உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராமல் நீட்டாக அழகாக முடியும் அந்த நெக்லைனு. பாருங்கள், ஃபுல்லாகவும் டிசைன் பண்ணியாச்சு, ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணுனாலோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.